பாத்தத்தை அடுப்புல வச்சி அதுல வந்து நெல்லிக்காய் சைஸ்க்கு புளிய ஊற வச்சி அத கரந்து அந்த புளி தண்ணியை நான் வந்து அடுப்புல வச்சிருக்கேன் இதுல 1/2 டீஸ்பூனுக்கு ரசப்பொடி இல்லனா உங்களோட தேவைக்கேற்ப நீங்க வந்து ரசப்பொடி சேர்த்துக்கலாம் ஏனா ஒவ்வொரு ரசப்பொடியும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வீட்ல திருச்சி வச்சிருப்போம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு சின்ன தக்காளியை வந்து வெட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்து கொதிக்க விடுவோம் புளி தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இதல வந்து 2 டேபிள்ஸ்பூனுக்கு உள்ள தோரம் பருப்பு நான் அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அத உள்ள சேர்த்துறலாம் ஊத்தேவே நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு இது ஒரு கொதி வரட்டும் ஆஃப் பண்ணிரலாம் நான் வந்து இப்போ 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூனுக்கு சீரகமும் தாளிச்சு வச்சிருக்கேன் இதல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இத உள்ள சேர்த்துறலாம் இதை மல்லியில போடுறோம்